எங்கள் அம்மா வந்துட்டு சரி ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுதா அப்படின்னாங்க. 4 மணி தான் ஆகுதா. ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக புட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புட்டு இருந்தால் அந்த குழாய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்தால் தான் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம், நினச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி இட்லி செட்டில் தான் அவிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு நான் அரிசி மாவும் அதுக்கப்புறம் ராகி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெண்டு புட்டுமே செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்படி கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும். ஸோ கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருண்டை உருண்டையா, அது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு உடச்சி விட்ருங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த அவிக்கிறதும் இருக்குது, ஆனால் அதில் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். பண்ண தெரியாதுன்றது ஒரு விஷயம், இருந்தாலும் அதில் நாங்கள் எங்களுக்கு பண்ணி பழக்கம் இல்லையா, அதனால் வந்துட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் தான் வந்துட்டு தண்ணி தெளிச்சிருக்கோம், அதிகமாலாம் நம்ம தெளிக்கலை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம போட்ட அரிசி மாவுக்கும் இதை தொட்டு பார்க்கும்போதும் சாஃப்டாக இருக்கும். ஓகேவா, அந்த அளவுக்கு வந்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக வந்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து பண்ணித்தர சொன்னாங்க புட்டு. ஸோ அதனால் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், பண்ணுறதே பண்ணுறோம் அப்படின்ட்டு அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ மாவு போகணுன்ட்டெல்லாம் இல்லை, கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் இட்லி சட்டியில் அவிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை தேங்காய் இதெல்லாம் திருப்பி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா, பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தெரியும் பாருங்கள். இப்போ அரிசி மாவை நம்ம தனியாக பிடிச்சா இப்படி வராதில்ல, அந்த மாதிரி வந்துட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ராகி மாவை பிசைய போகிறேன். ஸோ நான் கொஞ்சமாக ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் நான் பிசைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. இதுலேயும் வந்துட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதையும் வந்துட்டு நான் அரிசி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இட்லி சட்டியில் இதெல்லாத்தையும் தனித்தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் மாவு போட்டுக்கிறேன், துணி போட்டுட்டு இட்லி தட்டில் அப்படியே சுற்றி அப்படியே வந்து போட்டுவிட்டா போதும். இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அடுத்த தட்டில் வந்துட்டு நான் ராகி மாவு போட போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் சிலக்குட்டி. ஸோ ரெண்டு மாவுமே தனித்தனியாக பிசைஞ்சு இட்லி தட்டில் வந்து வச்சாச்சு. இது பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ கொதித்தோடனே இதை அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா புட்டு வந்து ரெடி ஆயிடும். இதில் வந்துட்டு தேங்காய்,
நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை, சாரி ரெண்டுமே ஒன்று தான், நார்மல் சக்கரை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, புல்லை வச்சுட்டு நம்ம தேங்காய் திருவிட்டு வந்துடலாம். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு, உள்ளே வந்து வச்சாச்சு, ரெண்டையுமே வந்துட்டு உள்ளே வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்போ காய்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெந்துருச்சா அப்படின்றது காமிக்கிற எப்படி பார்க்கணும் அப்படின்றத வாங்க பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கா வேகலையா அப்படின்ட்டு. பாருங்கள், கொஞ்சம் வேணால் வாயில் வேணால் போட்டு பாருங்கள், அப்படியே பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வெந்துருச்சு, இதில் வந்து நம்ம தேங்காயெல்லாம் போட்டு வரவேறலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சூடெல்லாம் ஆறிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதை நம்ம தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகேவா, அதே மாதிரி தான் இதுவும், இதுவும் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, பாருங்க தெரியுதா பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்காய் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் சிலக்குட்டி. ஸோ ரெடி ஆயிடுச்சு ராகி மாவு புட்டும் அரிசி மாவு புட்டும். ஸோ எப்போ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது இன்னமும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்துட்டு சரி ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுதா அப்படின்னாங்க. 4 மணி தான் ஆகுதா, ஸோ அதனால் அரிசி மாவு நாங்கள் பச்சரிசி மாவு திரிச்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் ராகி மாவு இருந்துச்சு, சரி ரெண்டையும் சேர்த்து புட்டு மாதிரி அவிச்சு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஈஸி தான், ரொம்ப டைமெல்லாம் எடுக்கல, ஒரு 1/2 hour செஞ்சு முடிச்சு சாப்பிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, நான் சாப்பிட போகிறேன், பாய்.